திருத்தணி அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சில்மிசத்தில் ஈடுபட்ட பேருந்து ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே எர்ணாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் திருத்தணி வேலூர் வழித்தடத்தில் செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். திருத்தணி அருகே கேஜி கணிகையைச் சேர்ந்த பெண் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளுடன் பேருந்தில் சென்றபோது ஓட்டுநர் மோகனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் மோகன் பாலியல் சில்மிசத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் மோகன் போக்சோ தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.